மாணிக்கவாசகம் நடுநிலைப்பள்ளி 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். எலெக்ஷன் வைக்கிறாரில் நான் வந்து முதலமைச்சருக்கு பதவியில் வந்து நான் நிற்கிறேன். நான் வந்து முதலமைச்சர் பதவியில் வந்து நிற்கிறேன். நான் வந்து நான் ஜெயிச்சா இப்போ எல்லாரும் வந்து நெகத்தை விட்டுங்க. வாரத்துக்கு ஒரு முடியாச்சு நம்ம நெகத்தை விட்டணும். ஏன்னா அதில் வந்து நெகத்துக்குள்ளதான் நிறைய கிருமிகள்லாம் இருக்கு. நம்ம விளையாண்டுட்டு அப்படியே கை கழுவாம சாப்பிட்டோம்னா அதில் உள்ள கிருமிகளும் நம்ம சேர்த்து சாப்பிட்றோம். அதனால நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால வந்து நம்ம எல்லாரும் நெகத்தை வந்து வாரத்துக்கு ஒரு முறை வெட்டிடுங்க. அதே மாதிரி நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும். தன் சுத்தம் பற்றி நம்மளுக்கு வந்து நிறைய நிகழ்ச்சியை பற்றி சொல்லிக்காங்க. அதனால வந்து எல்லாருமே தனக்கான சுத்தத்தை வந்து தானே தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து கிளாஸ்லயோ ஸ்கூல்லயோ வந்து குப்பை போடக்கூடாது. எங்கேயாச்சும் குப்பை கிடந்துச்சுன்னா அதை வந்து குப்பை தொட்டியில போடணும். அதே மாதிரி எங்கேயாச்சும் நம்ம போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது செப்பல் போட்டுட்டு வரணும். இப்ப எல்லாரும் வந்து செப்பல் போட்டுட்டு வந்துருங்க, ஆனால் அதை அடிக்க போடணும். சின்ன பிள்ளைய வந்து கீழே குழந்தைங்கெல்லாம் சின்ன கீழே போட்டுருங்க. பெரியவங்க மேல படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து மேல போட்டு நல்லா செப்பல் அடிக்க போட்டுருங்க. அப்புறம் வந்து எல்லாரும் வந்து காய்கறி சாப்பிட்டு அதோட சக்கையை மட்டுமே நம்ம மரத்துக்கு போடணும். அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த மரத்துக்கு வந்து உரமா இருக்கும். அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அடுத்து வந்து பாத்ரூம் போகும்போது வந்து செப்பலை கண்டிப்பா போட்டுட்டு போகணும். ஏன்னா நம்ம நடக்கும் போதுதான் மண்ணில் வந்து குடற்புழுக்கான நோய்க்கு வந்து கிருமிகள் வந்து மண்ணில் இருக்கு. அதனால வந்து நம்ம எப்போ எங்கே நடந்தாலும் சரி நம்ம வந்து செப்பல் போட்டுட்டு போகணும். அடுத்து வந்து நம்ம வந்து ஸ்கூல்ல வந்து ஏதாச்சும் நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம பேசுறதுக்கு தயாரா இருக்கணும். அப்புறம் வந்து இப்ப வந்து கேர்ள்ஸ் பாத்ரூம்ல வந்து டஸ்ட்பின் வச்சிருக்காங்க. அது வந்து 6th 7th யூஸ் பண்ண வேணாம். 8th மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து கவனிச்சுக்குங்க. அதே மாதிரி இப்ப வந்து எல்லாருமே இப்ப வந்து எங்கேயாச்சும் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகும்போதோ ஸ்கூலுக்கு வெளியே போகும்போதோ நீட்டா லைனா வரிசையில போக சொல்லுவேன். அப்புறம் வந்து டீச்சர் வந்து வேற கிளாஸ்ல டீச்சர்ஸ் வந்து எங்கேயாச்சும் போயிருந்தாங்கன்னா அங்க உள்ள லீடர் பாத்துக்கலன்னா நான் போய் அதை போய் பாத்துக்குவேன். கண்டிப்பா எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்க. நான் ஜெயிச்சாலும் ஏற்கனவே நான் ஒருத்தர் துணை முதலமைச்சரா நின்று பதவியில் ஜெயிச்சிருக்கேன். நான் வந்து ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றி, வணக்கம்.